ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய நில பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இளம் வீரர்கள்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அனுபவம் வாய்ந்த அதிரடியான வீரர்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இளம் வீரர்களுடைய வருகை பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நில வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருக்கக்கூடிய, இப்போ வந்து சூப்பராக அசத்திட்டு இருக்கக்கூடிய, உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடக்கூடிய யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, ரஹானே, ஜடேஜா, அஸ்வின், இந்த மாதிரி வீரர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை தான் வந்து பாதிச்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் நிரந்தரமாக அணியிலேருந்து வந்து ஓரம் கட்டப்பட்டுக்கிட்டு வராங்க. சமீபத்தில் கூட வந்து சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் வந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக தான் விளையாடுறேன், என்னுடைய பங்களிப்பை வந்து திறமையாக வந்து கொடுத்துட்ருக்கேன், அப்படி இருந்தாலுமே கூட உலகக்கோப்பை ஸ்குவாரில் வந்து என்னை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னா வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவித்தார். இப்போ ரெய்னாவை தொடர்ந்து ரஹானே வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் வந்து ஆடுகளம் அப்படின்னு வரும்பொழுது அடித்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான், ஆனால் வந்து பர்சனலாக பார்க்கும்போது நான் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவன், உண்மையை சில நேரங்களில் வந்து நான் வந்து பேசியாகணும், கடந்த ஒரு 3-4 தொடராகவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல. கடைசியாக ரஹானே வந்து எப்போ விளையாண்டார் அப்படின்னா 2018 பிப்ரவரியில் தான் வந்து விளையாண்டார். அதன் பிறகு இந்திய நிலை அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. டெஸ்ட் போட்டியில் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. இதை மீன் பண்ணி ரஹானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசியாக நடந்த உள்ளூர் போட்டிகளில் வந்து நான் ஆவரேஜ் வந்து 45-50 வரைக்கும் ஆவரேஜ் வந்து வச்சுருக்கேன், நல்லா அடித்து ஆடுறேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன், உலகக்கோப்பையில் வந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். எனக்கு எப்போதுமே இந்திய அணி தான் முக்கியம். அதனால் வந்து தேர்வு குழு தலைவரும் சரி, அணி நிர்வாகமும் சரி, இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு ரஹானே வந்து தெரிவிச்சிருக்காரு. தேர்வுக்குழு தலைவர் வந்து ஏற்கனவே பேசும்பொழுது ரஹானேவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அதை குறிப்பிட்டு பேசின ரஹானே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்வுக்குழு தலைவர் சொன்னது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதே சமயம் எனக்கு வந்து நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுங்க, அதாவது வந்து எல்லா போட்டியிலையும் என்னை விளையாட வைக்கலனாலுமே கூட பரவாயில்ல, ஒரு சில போட்டிகளில் விளையாட வச்சு என்னுடைய திறமையை வந்து திரும்ப சோதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்குழுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. ரஹானேவுடைய கோரிக்கையை தேர்வுக்குழு வந்து ஏற்றுக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.